ஹாய் காய்ஸ், ஆல் இன் ஆல் சேனல் சாம்பியன் சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து வெடியுது. அதை வந்து எப்படி தடுக்கலான்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே இல்லை. வில்லேஜ்லேருந்து சிட்டி வெறும் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எல்லா வயது எல்லா ஏஜ் காரங்களும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னால் எவ்வளோ வந்து விபத்து இருக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நிறைய டைப்ஸில் வந்து வெடியுது. ஹோட்டலில் சாப்பிட்ணு இருக்கும்போது ஸ்மார்ட் ஃபோன் வெடிஞ்சிருக்கு, பைக் ஓட்டும் போது ஸ்மார்ட் ஃபோன் வெடிஞ்சிருக்கு, சார்ஜ் போட்டுட்டு நம்ம வந்து தூங்கும் போதும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நிறைய வந்து வெடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து நியூஸில் வந்து கேட்டிருக்கலாம். அது எப்படி வந்து தடுக்கலான்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல் இன் ஆல் சேனல் சாம்பியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து பிரதான், அவர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு தலைக்கு முன்னாடி சார்ஜ் போட்டுட்டு அவர் வந்து தூங்கிட்டார். அதனால் ஃபோன் வந்து ரொம்ப வந்து ஹீட் ஆகி வெடிஞ்சு போயிடுச்சு. அவர் குணான்றவர் செல்ஃபோனை வந்து தலைக்கு முன்னாடியே வச்சு தூங்கினதுனால ரொம்ப ஹீட் ஆகி வந்து அவர் வந்து இறந்துட்டார் சம்பவ இடத்துலேயே. இந்த குணாவோட கேஸை வந்து ஃபைல் பண்ணி விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க ஒடிசா மாநில போலீஸ்கார். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நாம் வந்து பார்க்கலாம் வாங்க. கடந்த சில வருஷமாகவே ஸ்மார்ட் ஃபோன்ஸோட வளர்ச்சி வந்து இந்தியாவில் வந்து வானம் தொடுற அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதோட ப்ரொடக்ஷன் நாளுக்கு நாள் நிறைய ஃபெசிலிட்டியோட நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி செல்ஃபோன்ஸ் எல்லாம் வெடிகிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. செல்ஃபோன் வெடிக்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து விதவிதமாக நடக்குதுங்க. அதாவது ஹோட்டலில் சாப்பிடும்போது செல்ஃபோன் வெடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பைக்கில் போகும்போது வந்து செல்ஃபோன் வெடிக்கிறது, அதுக்கப்புறம் தூங்கின்னு இருக்கும்போது சார்ஜ் போட்டுட்டு நாம் வந்து தூங்கியிருப்போம் அப்போ வந்து வெடியுது. இந்த மாதிரி வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் பல உயிரிழப்பை வந்து நடந்துட்டு தான் இருக்குது. இதனால் நிறைய பீப்புள்கிட்ட வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு பயம் வந்து இப்போ வந்து வந்துகிட்டே தான் இருக்குது. அதுவும் ஃபோன் எப்போயுமே யூஸ் பண்ணினே இருக்காங்க பாரு, அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக வந்து பயம் வந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒரு நாளைக்கு 20க்கும் மேற்பட்ட செல்ஃபோன்கள் வெடியுதுன்னு ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதில் அதிகமாக வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வெடியுதுன்னு சொல்கிறாங்க ரிசர்ச் பண்ண. பொதுவாக நாம் வந்து ஃபோனை வந்து சார்ஜ் போட்டுன்னு நாம் வந்து பேசுவோம், அதனால் வந்து ஃபோன் வந்து வெடிக்கும் அப்படின்னு வந்து எல்லோருக்கிட்டேயும் அந்த கருத்து வந்து எல்லோருக்கிட்டையுமே இருக்கும். அது உண்மை தான். ஆனால் ஃபோன் வந்து பைக்கில் போகும்போதோ இல்லை வேறு இடத்துக்கு போகும்போது எப்படி வெடியும் அப்படின்னு உங்கள் மனசில் வந்து கேள்வி வந்து எழலாம். அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, ஃபோனில் வந்து வெடிக்கக்கூடிய ஒரே டிவைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனோட பேட்டரி தான். அது வெடியும் போது தான் ஃபோன் வந்து டோட்டலாகவே வந்து எல்லாமே டேமேஜ் ஆகி வெடியும் நம்மளுக்கு வந்து தெரியும். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? நாம் வந்து ஃபோனுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சார்ஜர் வந்து கொடுத்துருப்பாங்க அதோட மேட்ச் பண்ணி. ஆனால் நாம் வந்து அந்த சார்ஜர் யூஸ் பண்ணாத வேற ஒருத்தர் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறதுனால அது எப்படி எல்லாமே ஒரே சார்ஜர் பின்னு தானே அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் பேட்டரியோட கெப்பாசிட்டி எல்லோருடைய ஃபோன்லேயும் வந்து சேமாக இருக்காது. ஒவ்வொரு ஃபோன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சம் வோல்டேஜ் வந்து கொடுக்குறாங்க சார்ஜர் ஒவ்வொரு ஃபோனுக்கும். நாம் கொடுத்துருக்கிற ஒரிஜினல் சார்ஜரை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு எஃபெக்டும் நம்மளுக்கு வராது. கம்மியான கெப்பாசிட்டியுடைய வந்து ஃபோனுக்கு அதிக வோல்டேஜ் உடைய சார்ஜரை வந்து நாம் யூஸ் பண்ணுறதுனால பேட்டரி வந்து அதை வந்து அதோட பருமன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பல்க் ஆகுது. அதோட திறனில் கெப்பாசிட்டியில் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேஜ் வந்து க்ரியேட் ஆகுது. இதனால் ஃபோனில் வந்து சார்ஜ் ஏறுறது வந்து ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கும். இதனால் நாம் வந்து இன்னொருத்தர் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்டேஜ் வந்து உருவாகி ஒரு நாள் வந்து ஃபோன் வெடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே ஃபோனுக்கு கொடுத்துருக்கிற சார்ஜரை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதனால் பேட்டரி வெடிக்கிறது நாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். செல்ஃபோன் வெடியுதுனாவே நாம் வந்து என்னென்னு புரிஞ்சுப்போம், சார்ஜ் போட்டு பேசுகிறதுனால தான் வெடியும் நாம் வந்து எல்லோருமே வந்து நினச்சிட்டு இருப்போம். அது உண்மைதாங்க. அது வந்து எப்படி வந்து வெடியுதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம சார்ஜ் போட்டுகிட்டே நம்ம வந்து ஃபோன் பேசும்போது அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான சிக்னல் வந்து தேவைப்படுது. அதனால் சார்ஜர் மூலிமா ஃப்ளோ ஆகிற கரண்ட்லேயும் வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேஜ் வந்து க்ரியேட் ஆகுது. அதனால் பேட்டரியோட ஹீட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு திடீர்னு
வெடித்து சிதறும். இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கணும்னா, சார்ஜ் போட்டுட்டு நாம் வந்து பேசக்கூடாது. சில பேர் ஃபோனில் ஃபுல்லாக சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி இன்டர்நெட் வந்து நிறைய நேரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக நாம் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, அதாவது ஃபோனுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் வீடியோ சோஷியல் மீடியா அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, இதுக்கு நடுவில் நிறைய அப்ளிகேஷன்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதுவும் பேக் சைடில் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு வந்து கால் வரும். அப்போ வந்து அட்டன் பண்ணி பேசுகிறதுனால ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகி திடீர்னு வந்து ஃபோன் வந்து வெடிஞ்சிரும். ஸோ இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்டர்நெட் நாம் யூஸ் பண்ணும்போது ஃபோன் கால் ஏதாவது வந்துச்சுன்னா நாம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து பேசணும். அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து நம்முடைய ஃபோன்ஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மந்த்லி ஒன் டைம் வந்து ரீசெட் பண்ணணும் நம்முடைய. இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரியான ஆக்சன்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பாய்.